ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிரெயின் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், குழம்பு பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு, ஏலக்காய் நுணுக்கிய பொடி 1/2 ஸ்பூன். நல்லா கிளீன் பண்ண மூளையாக பார்த்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. மூளையை மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து பிரட்டி வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் அப்புறம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, பட்டை கிராம்பு பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. சூடு ஆறினதும் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் மூளை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 6 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வேக வச்ச மூளையை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொதிச்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச மூளையை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூளையை மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலா மூளையில் சேர்ற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சுவையான பிரெயின் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.